السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تبارك وتعالى في منظم تنزيل العلم في القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال أيضا: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலஷானவு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக வாரந்தோறும் இங்கே நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடரான சகாபாக்களின் வாழ்வினர் என்ற இந்த வாழ்வியல் தொடருடைய 102வது வாரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜலஷானவு தஆலா நம்மை எந்த நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூட்டினானோ, எந்த நன்மையை நாடி இங்கே ஒன்று கூடினோமோ, அந்த நோக்கம் நிறைவேறி நம்ம நன்மைகளை நிரப்பமாக பெற்று நாளை மறுமையில சோனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவருடைய அடியொற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்களுடனும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று முதற்கண் துவா செய்தவனாக. அன்பிற்குரியவர்களே, கடந்த வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரரும் பெரிய தந்தையும் மகனும் சகோதரருமாகிய ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றுடைய முதல் பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பகுதியில் ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய வளர்ப்பு, அதுபோன்று அவர்கள் இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களும் அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக நாடு துறந்து அபிசீனியா சென்றது, அதற்கு பின்னால் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தது, அதுபோன்று அபிசீனியாவில் அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், அந்த இடையூறுகளை இறைவனுடைய அருளால் வென்றெடுத்து ஏறக்குறைய 12 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து, இந்த 12 ஆண்டுகளிலே 3 மகவுகளை பெற்று 3 பிள்ளைகளை பெற்று அதற்கு பின்னால் மதீனா திரும்பி ஒரு சுபிச்சமான ஒரு நிலைக்கு திரும்பினார்கள் என்பதையும், அதுபோன்று ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தையுடைய மகனாக இருந்தாலும் கூட அவர்கள் அகலுல் பைத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தவர் என்று வரலாறு பதிவு செய்கிறது என்ற தகவலையும், இது போன்ற வேறு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர் என்ற ஒரு பெயர் கிடைத்தாலும் கூட அவர்கள் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தோற்றத்திலும் குணத்திலும் யாரை ஒற்று ஒத்தவர்களாக இருந்தார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருந்தார்கள். சில பேர் நீ பார்க்கலாம், சச்சா மக்கள் பத்தா மக்கள்லாம் சில பேர் பார்க்கும்போது தோற்றத்தில் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேர் கூட பிறந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா சச்சா மக்கள் பத்தா மக்கள் போது அந்த மரபணு, அந்த ஜீன் என்ற அடிப்படையில், அந்த ரத்த பந்தம் என்ற அடிப்படையில் சில பேர் இந்த உருவ ஒற்றுமை இருப்பதை நீங்க பார்க்க முடியும். பங்காளிகளுக்குள்ள அந்த மாதிரியான உருவ ஒற்றுமையை பார்க்க முடியும். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களோடு பல சகோதரர்கள் பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பேர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று 100% அப்படியே கிடையாது, ஓரளவுக்கு தோற்றத்தில் ஒத்தவர்களாக சில பேர் இருந்திருக்கிறார்கள்.
அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தில் ஒத்தவராக யார் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி தோற்றத்திற்கு ஏற்றவர்களாக ஒத்தவர்களாக இருந்தார்கள். அது மாதிரி தோற்றத்தில் ஒத்தவர்களாக இருக்கிற கூட பெரிய விஷயம் கிடையாது, அது கூட வந்து ரத்த பந்தம் அடிப்படையில் வந்துடும். ஆனால் குணத்தில வந்து ஒத்தவர்களாக இருக்கிறேன் ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம மாதிரி என்ன மாதிரி என்னுடைய சச்சா மக்க பெருத்த மக்கள் அதே மாதிரி இருப்பாங்களா, அல்லது அவங்க மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னா குணத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனா குணத்தை பொறுத்தவரையில அதிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்தவர்களாக யார் இருந்தாங்கன்னு சொன்ன ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் இருந்தார்கள். இதை நாம சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. எந்த நேரத்துல சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சம்பவத்தை வந்து நாம ஏற்கனவே ஒரு உரையில சொல்லி இருக்கிறோம். எந்த ஜாபிர், அதாவது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் என்று அறியப்பட்ட யார சொன்னான், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்ஹு அவருடைய வரலாறை பற்றி நாம் பேசும் போது அதுல இந்த சம்பவத்தை நாம குறிப்பிட்டு காட்டணும். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்து விட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்காவில இருந்து கிளம்பும் போது அங்கே அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அவருடைய மகள், ஹம்சா அதாவது உஹத் களத்தில் கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள், சின்னஞ்சிறிய மகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர்கள் அனாதையாகிவிட்ட காரணத்தினால அவர்கள் ஓடோடி வந்து அந்த சிறுமி ஓடோடி வந்து அலி ரலியல்லாஹுடைய கையையும் அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையையும் பிடித்து, என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய சிறிய தந்தை அப்படின்னு அந்த பரிதாபத்தோடு அந்த சிறுமி வருகிறது. அப்படி வரும்போது அந்த சிறுமி விஷயத்துல அந்த சிறுமியை வந்து உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, தூக்கி தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையில கொடுத்துறாங்க. இந்த சிறுமியை நாம வளர்த்துக்கிடுவோம், யாருடைய மகள், யாருடைய மகள், ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள். அது அனாதையாகிவிட்ட சிறுமியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த குழந்தை வந்து நம்முடைய சொந்த பந்தம் என்று ஓடி வந்த காரணத்தினால அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, டக்குனு வந்து அந்த குழந்தையுடைய கரத்தை ஆறுதலாக பிடித்து தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கையில கொடுத்து, இந்த சிறுமியை வந்து நீ தூக்கிக்கோ, இந்த சிறுமியை வச்சிரு, நாமே வளர்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே பக்கத்துல யார் இருக்கிறான்னு சொன்னா, ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள், அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்றாங்க, இல்ல இல்ல, இந்த சிறுமியை நான் தான் வளர்ப்பேன், இந்த சிறுமியை நான் தான் வளர்ப்பேன். ஏன்னு சொன்னா, இந்த சிறுமியுடைய சின்னம்மா என்னுடைய மனைவியாக இருக்கிறார்கள். இந்த சிறுமியுடைய சின்னம்மா யாரு, அஸ்மா பின் உமைஸ் அவர்கள், அவருடைய சின்னம்மா யாரு, அந்த சிறுமியுடைய சின்னம்மா தான் யாரு, அஸ்மா பின் உமைஸ் அவர்கள். அதனால என்ன சொல்றாங்கன்னா, தாயினுடைய இடத்துல சின்னமா தான் இருக்க முடியும், அப்ப என்னுடைய மனைவி அந்த சிறுமிக்கு சின்னமாவா இருக்கின்ற காரணத்தினால அந்த சிறுமியை நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் போட்டி போடுறாங்க. அடுத்து ஒரு போட்டி போட்டது யாரு சொன்ன, யாருன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், யாரு, யாரு, ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள். அவர்களும் நான் தான் அந்த சிறுமியை வளர்ப்பேன், அவர்கள் வந்து என்னுடைய சகோதரிய மகள், அந்த சிறுமி வந்து என்னுடைய சகோதரர் ஹம்சாவுடைய மகள் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஒரு பக்கம் உரிமை போடுறாங்க. இந்த மாதிரி மூன்று பேர் உரிமை போடுறாங்க. எது, அனாதை சிறுமியை வளர்க்கிற விஷயத்துல, ஒரு அனாதை சிறுமியை வளர்க்கிற விஷயத்துல மூணு பேர் போட்டி போடுறாங்க, நாங்க தான் வளர்ப்போம்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. அந்த மாதிரி போட்டி போடும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல என்ன தீர்ப்பளிச்சாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அபி தாலிப் அவரிடத்துல அந்த சிறுமியை ஒப்படைத்தார்கள். மூணு பேர் போட்டி போடுறாங்க, அலி ரலியல்லாஹு ஆல்ரெடி தூக்கி தன்னுடைய மனைவி ஃபாத்திமா கையில கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த சிறுமி ஜாபிர் பின் அபி தாலிப் அவரிடத்துல ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு சொன்னார்கள், சிற்றன்னை வந்து தாயுடைய அந்தஸ்துல இருக்கிறாங்க, அதாவது ஒரு சின்னம்மா தான், ஒரு சின்னம்மா தான் அந்த பிள்ளையை பார்க்கணும். தாயுடைய அந்தஸ்துல யார் இருப்பாங்க, தாய் இறந்து விட்டால் தாயுடைய அந்தஸ்துல யார் வர முடியும், தாயோட உடன் பிறந்த சின்னம்மா தான் வர முடியும். வேற எங்கிட்ட இருந்தா வந்து அவங்க நம்மளுடைய தகப்பனார் வந்து ரெண்டாவது கிளைய மட்டும் வர்றாங்க, அந்த வரக்கூடியவங்களும் நமக்கு உரிய உறவுமுறை அடிப்படையில் சின்னமா தான் வரும். ஆனா நம்ம சொந்த சின்னமா பாக்குற மாதிரி அவங்க பாப்பாங்களா, என்ன இருந்தாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மை வந்துடும். சில பேர் விதி விளக்கா இருக்கலாம், சில பேர் வந்து வெளியிருந்து வந்த தாயா இருந்தா கூட தன்னுடைய பிள்ளையா வந்து பாக்குறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மை எங்க வரும்னு சொன்னா அங்க வந்துடும். ஆனா சொந்த அக்கா மகன், நம்முடைய தாயுடைய சொந்த சகோதரி சின்னமாவாக இருந்தால் என்ன செய்ய வராது, நம்முடைய அக்கா மகன்ற அந்த பாசம் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களிடத்துல அந்த சிறுமியை ஒப்படைத்து நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா, காரணம் வந்து உங்களுடைய மனைவி வந்து அந்த சிறுமிக்கு வந்து சின்னமாவா இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் தான் அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொல்லி ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களிடத்துல அந்த சிறுமியை ஒப்படைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஒப்படைத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களை நோக்கி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து
தோற்றத்திலும் சரி குணத்திலும் சரி என்னை ஒத்திருக்கிறீர்கள். ஒரு அருமையான ஒரு தோழராக இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரியில 2699 இலக்கமாக பார்க்கிறோம். அப்ப யாரோ ஒரு சிறுமியாக இருந்தாலும் அந்த சிறுமியை கரம் பற்றி அந்த சிறுமியை வளர்க்க வேண்டும் என்ற போட்டி போட்டு அந்த சிறுமியை வளர்க்க வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு முனைப்போடு செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இப்படியாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய இந்த மென்மையான குணம் இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுபோன்று ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஏழைகள் மீது அதிகமாக இரக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஏழைகள் மீது, வறியவர்கள் மீது, அதாவது பராரிகள் மீது அதிகமாக இரக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு வந்து ஒரு புனைப்பெயர் உண்டு. என்ன புனைப்பெயர்னு சொன்னா அபுல் மசாகின், அபுல் மசாகின் என்று ஒரு புனைப்பெயர் உண்டு. அபுல் மசாகின் சொன்னா ஏழைகளுடைய தந்தை, ஏழைகளுக்கு உதவக்கூடிய காரணத்தினால ஏழைகளுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அபுல் மசாகின் என்று விளிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு ஏழைகள் மீது இரக்கமுடையவர்களாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இதை பற்றி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்தார்கள். ரொம்ப வறிய நிலையில இருந்தாங்க. அதாவது பசியோடும் பட்டினியோடும் காலத்தை கடத்திய ஒரு தோழர் யார் என்று சொன்னார் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த திண்ணை தோழர்கள் யாரேனும் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பாடுன்ற அளவுக்கு வறுமையில கிடந்த அந்த தோழர்கள், அதுல முக்கியமான ஒரு ஆள் யார் என்று சொன்னால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அவருடைய வரலாறு நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க அதாவது ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஏழைகளுக்கு அதிகமாக உதவக்கூடியவர்களா இருந்தாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா எங்களை அழைத்து சென்று தம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்று எங்களுக்கு உணவளிப்பார்கள். மதினத்து மக்கள் 1000 பேர் இருந்தா கூட அதிகமாக உதவக்கூடியவர்களாக யார் இருந்தாங்கன்னு சொன்னா ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருந்தார்கள். அவர் ஏழை மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். திண்ணை தோழர்களான எங்களை அழைத்து சென்று ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தன்னுடைய வீட்டில எங்களுக்கு விருந்தளிக்கக்கூடியவர்களாக உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய இரக்க குணம், ஏழைகள் மீது கொண்ட அந்த பாசம் எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய வீட்டுல ஒண்ணுமே இல்லாட்டா கூட அப்பவும் கூட்டு போவாங்க. தன்னுடைய வீட்டுல எதுவுமே இல்லாட்டா கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க கூட்டு போயிட்டு பசியோட இருக்கக்கூடிய அவங்கள கூட்டு போயிட்டு அவர் வீட்டுல ஒண்ணுமே இல்லாத நிலைமை இருந்தா கூட அந்த நெய் வச்சிருப்பாங்க பாருங்க, பைய நெய் வந்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பல்வேறு வடிவத்தில் நாம சேமிச்சு வச்சிருக்க பாட்டல்ல அது என்னென்னமா நவீன மாடல் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து என்னது, தண்ணியா இருந்தாலும் சரி, நெய்யா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, என்ன உணவா இருந்தாலும் சரி, அன்னைக்கு எதெல்லாம் சமைக்க முடியும், தோல் பையில தான் சமைக்க முடியும். அன்றைய காலகட்டத்தில் அதுதான் வந்து ஒரு பாத்திரமா இருந்துச்சு. அப்போ ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாட்டா கூட இவர்களை அழைத்து சென்று இந்த ஏழைகளை அழைத்து சென்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பைய தூக்கி போட்டுருவாங்க, அந்த நெய் பைய தூக்கி போட்டுருவாங்க. நெய் பையில ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் என்ன செய்யணும், அந்த ஓரத்துல நெய் ஒட்டி இருக்கும் பாருங்க. இப்போ நெய் வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப தோல் பகுதியோட உள்பகுதியில என்ன இருக்கும் சொன்னா நெய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பைய தூக்கி போட்ட உடனே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் அந்த பையில ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நெய்யை வலித்து என்ன செய்வோம், நாங்கள் உண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாட்டா கூட தன்னிடத்துல என்ன இருக்கு அதை அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடியவங்களாக யார் இருந்தது, ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சாதாரணமா ஒரு நெய் ஒட்டி இருக்கக்கூடிய நெய்யை கூட அதை நக்கி உண்ணக்கூடிய அளவிற்கு, அதை வலித்து உண்ணக்கூடிய அளவிற்கு வறுமையில இந்த திண்ணை தோழர்கள் இருந்திருக்கிறார் என்ற செய்தி நாம் இந்த செய்தியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இது போன்ற ஏழைகள் மீது அதிகமாக இறங்கக்கூடியவர்களாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருந்தார் என்ற செய்தி சஹீஹ் புகாரியில 3708வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்கள, இப்படியான ஒரு சிறந்த குணமுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற தோற்றத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற நல்ல குணத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற இரக்கமுள்ள குணமுடையவர்களாக இவ்வாறான சிறந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய பின்னாடி உள்ள வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது, அதாவது ஹிஜ்ரி 7 காலகட்டத்தில் தான் எங்க வர்றாங்க, மதினாவுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரி 7 தான் மதினாவுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வரை எங்க இருந்தாங்க, அபிசினியாவில் இருந்தாங்க தம்பதிகள். ஹிஜ்ரி 7 காலகட்டத்தில் கைபர் போர் நடக்கும் போது தான் மதினாவுக்கு வர்றாங்க. வந்து ஒரு ஆண்டு ஒரு வருஷம் தான் ஓடி இருக்கு, 8வது வருஷம் ஹிஜ்ரி 8 காலகட்டம்.
அப்ப இந்த எட்டு காலகட்டத்தில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹுதைபியா உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நாட்டு மன்னர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூதுவ பணியை வந்து எடுத்து எம்பி இஸ்லாத்துக்கு வாங்க அழைப்பு விடக்கூடிய வகையில கடிதங்கள் எழுதினாங்க. இன்னைக்கு பல மன்னர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து வலுவான மன்னர்கள் நம்மகிட்ட இருக்கதான் செய்யறாங்க. யாராவது கடிதம் எழுதியிருக்காங்களா, நீ இஸ்லாத்து வாங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்களா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதி நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாம் தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டி என்று அவர்களுக்கு போதிக்க முடியும். அதான் கடிதம் எழுதி வரலன்னா வேற விஷயம், நாம எட்டி வைக்காமல் இருந்தோம்னு சொன்னா நாம குற்றவாளி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பல நாட்டு மன்னர்கள் கடிதங்களை எழுதினார்கள். அந்த கடிதங்களை சில பேர் இணைஞ்சாங்க, அதை வாங்கி உரிய முறையில உள்வாங்கினார்கள். சில பேர் அதை கிழிச்சு போட்டாங்க, சில பேர் எதிர்த்து வந்து போருக்கு வந்தாங்க. இந்த மாதிரி பல ரியாக்ஷன்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கடமை அந்த கடமையை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி, ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை அழைத்து ஒரு கடிதத்தை எழுதி எங்க அனுப்புறாங்கன்னு சொன்னா, பஸ்ரா நாட்டுடைய மன்னருக்கு அந்த கடிதத்தை அனுப்புறாங்க. இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்து எழுதப்பட்ட அந்த கடிதத்தை இந்த ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் மூலமாக அந்த பஸ்ராவுடைய நாட்டு கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி கொடுத்து அனுப்பின உடனே இந்த கடிதத்தை கொண்டு சென்ற அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த நபித்தோழர் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தங்குறாங்க. மத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தங்குறாங்க. இந்த மத்தா எங்க இருக்குன்னு சொன்னா, சிரியாவுடைய ஜோர்டான் நாட்டு பகுதியில, சிரியாவுடைய பார்டர்ல அந்த பகுதியில இருக்கு. சரியா, அவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்போ இந்த மாதிரி கடிதத்தை கொண்டு வந்த உடனே அந்த மாத்தா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல அந்த நபித்தோழர் தங்கி இருக்கும் போது, இந்த நபித்தோழரை வந்து என்ன செய்யறான்னா, சுராஹ்பில் சுராஹ்பில் இப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒருவன், சுராஹ்பில் இப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய சுராஹ்பில் இப்னு அம்ரு அல் கஸ்ஸானி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நபித்தோழரை கொன்று விடுகிறான். எப்பவுமே எதிரி நாடாக இருந்தாலும் சரி, தூதரை கொல்லக்கூடாது. எந்த நாடா இருந்தாலும் எதிரி நாடா இருந்தாலும், பாகிஸ்தான் எதிரி நாடுங்கிறான், இந்தியா தூதர் போனா அவன் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது போன்று பாகிஸ்தான் தூதர் இங்க வந்தான்னா, பாகிஸ்தான் தூதர் ஆல்ரெடி இந்தியாவில இருக்கிறான், இந்திய தூதர் ஆல்ரெடி பாகிஸ்தான்ல இருக்கிறான். தூதர்கள் வந்து எவ்வளவுதான் பகை நாடாக இருந்தாலும் தூதர்கள் மீது என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது என்பது அன்று தொற்று இன்று வரைக்கும் உள்ள நடைமுறை தான். அது மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் கொடுத்த தூதரை என்று கொல்லக்கூடாது என்பது விதி. அது மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டு தூதர்கள் அடுத்த நாட்டு தூதருக்கு அனுப்பும் போது, மன்னருக்கு அனுப்பும் போது, அந்த தூதர்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்க கூடாது என்பது சர்வதேச விதி. அன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதை மீறி என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த நபித்தோழர் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி அவர்களை இந்த சுராஹ்பில் இப்னு அம்ர் அல் ஹஸ்ஸானி என்பவன் என்ன செய்யறான், கொலை செய்கிறான். அப்ப கொலை செய்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க, அதாவது சாதாரண தூது கடிதம் கொண்டு போன ஒருத்தர் நம்முடைய தோழரை அநியாயமாக கொலை செய்திருக்கிறான் என்று பார்க்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கொலை செய்யறதுக்கான திமிர் என்ன, அவன் வந்து ஒரு தூதரை கொள்வதற்கு திமிர் என்ன, சாதாரண எதிரியா வந்தா வேற விஷயம், படையோடு வந்தா வேற விஷயம், ஆனா ஒரு சாதாரண தூதரை கொள்றான்னு சொன்னா அவனுக்கு வந்து தனி திமிர் இருக்கு. எதுக்குன்னு சொன்னா, பக்கத்துல வந்து ரோமர்களுடைய ஆட்சி நடக்குது, வலுவான ஆட்சி. அன்னைக்கு வந்து ரோம பாரசீக வல்லரசு, ரெண்டு வல்லரசு தான், அப்படிப்பட்ட வல்லரசா இருக்கக்கூடிய ரோம வல்லரசுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு சொன்னா, அந்த பஸ்ராவுடைய மன்னருக்கு இருக்கிறது. பஸ்ராவுடைய மன்னருக்கு அன்னைக்கு இருந்தது. அப்ப நம்மளுக்கு ரோம பேரரசுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற திமிர்னால தூதர் இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்த கடிதத்தை வாங்கி என்ன செய்ய வீணாக்கியதோடு தூதரையும் கொலை செய்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு நம்முடைய தூதரை, தூதராக சென்ற நம்முடைய தோழரை அநியாயமாக அவன் கொலை செய்திருக்கிறான், எனவே இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3000 தோழர்களை படை திரட்டுகிறார்கள். 3000 தோழர்களை படை திரட்டுகிறார்கள். இந்த படைக்கு இந்த போருக்கு பேர் தான் மாத்தா போர் என்று சொல்வார்கள். இந்த 3000 தோழர்கள் திரட்டப்பட்ட உடனே இந்த படைக்கு வந்து தளபதியாக முதன் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நியமிக்கிறான்னு சொன்னா, மதினாவில் இருந்து அனுப்பும் போது 3 தளபதிகளை நியமித்து அனுப்புறாங்க. முதல் தளபதி யார் என்று சொன்னால், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இந்த படைக்கு வந்து ஒரு தளபதி சரி வராது, ஏன்னு சொன்னா ரோம பேரரசுடைய சப்போர்ட் பஸ்ராவுக்கு இருக்குது. அப்ப நாம 3000 பேர் போறோம், அவங்க வந்து வலுவா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது
படைக்கு தளபதி, அதாவது படை வீரர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா தளபதியுடைய நடவடிக்கையை பொறுத்தா படை வீரர்களுடைய மனநிலை அமையும். தளபதி வந்து தொடர்ந்து வந்து பலியாகிட்டே இருந்தாங்க, அல்லது தளபதி பலவீனமா இருந்தாங்கன்னு சொன்னா படை வீரர்களுக்கும் பலவீனம் வந்துடும். அப்ப தளபதிகள் வலுவா இருக்கணும், ஒருவர் கொல்லப்பட்டாலும் அடுத்தவர் என்ன செய்யணும், தலைமை தாங்கி அந்த படையை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து படையை அனுப்பும் போதே முதல் தளபதியாக ஹாரிஸ் இப்னு ஸயீத் இப்னு ஹாரிஸா இருப்பார்கள். ஸயீத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் அவருடைய இடத்திற்கு இரண்டாவது தளபதியாக அப்துல்லாஹி இப்னு ரவாஹா இருப்பார்கள். இரண்டாவது தளபதியாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கொல்லப்பட்டால் மூன்றாவது தளபதியாக அப்துல்லாஹி இப்னு ரவாஹா இருப்பார்கள். இந்த மூன்று தளபதிகளை நியமித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை அனுப்பி வைக்கிறார்கள். இதில் இரண்டாவது தளபதி யார், முதல் தளபதி ஸயீத் இப்னு ஹாரிஸா அவர்கள், இரண்டாவது தளபதி யார் என்று சொன்னால் அவர்கள் தான் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் என்பதை நாம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக மூன்று தளபதிகளை ஏற்படுத்தி அந்த படை செல்கிறது. அங்கு போயிட்டு வந்து பலத்த போராட்டங்களுக்கு மத்தியில, பலத்த போருக்கு மத்தியில, பலத்த காயங்களுக்கு மத்தியில போர் வெற்றி பெறுகிறது. அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுக்கிறான். எப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து ஸயீத் இப்னு ஹாரிஸா அவர்கள் தளபதியாக படை நடத்துகிறார்கள், அவர்கள் கொல்லப்படுறாங்க. முதல் தளபதி ஸயீத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கொல்லப்பட்ட உடனே அந்த இடத்துல கொடியை யார் பிடிக்கிறான்னு சொன்னா, ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் நினைச்சாங்க, கொடி இரண்டாவது தளபதியாக இருக்கக்கூடிய ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் கொடியை பிடிக்கிறாங்க, போரிடுறாங்க, அவர்களும் கொல்லப்படுறாங்க. மூன்றாவது அடுத்து அவர்கள் கொல்லப்பட்ட உடனே மூன்றாவது தளபதியாக இருந்த அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அவர்கள் கொடியை பிடிக்கிறாங்க, அவர்கள் போரிடுறாங்க, அவர்களும் கொல்லப்படுறாங்க. நான்காவதாக தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த கொடியை பிடித்து போரிட்டு வெற்றி பெறாங்கன்றது வேற விஷயம். அப்ப இந்த மாதிரி வந்து மூன்று தளபதிகளும் கொல்லப்படுறாங்க. இந்த மூன்று தளபதிகளும் கொல்லப்பட்ட உடனே இந்த செய்தியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டே மக்களுக்கு அறிவிக்கிறார்கள், நம்முடைய படை வெற்றி பெற்று விட்டது, ஆனாலும் கூட நாம் அனுப்பிய இந்த மூன்று தளபதிகளும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி வந்து கொல்லப்பட்டதுல யாரு ஒரு ஆளு, ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள், ரெண்டு பேர் பாருங்க, யாரு, ஸயீத் இப்னு ஹாரிஸா அவர்கள் வளர்ப்பு மகன், ஸயீத் இப்னு ஹாரிஸா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட துன்பம்னு பாருங்களேன். ஸயீத் இப்னு ஹாரிஸா அவர்கள் வளர்ப்பு மகன் என்று அறியப்பட்டவர், ரொம்ப நேசத்துக்குரிய, அவரும் கொல்லப்படுறாரு. அது மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தம்பி சகோதரர் அவர் யார், ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள், அவர்களும் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா ஒரே இடத்துல ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்கன்னா எவ்வளவு பெரிய மனசு வேதனையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லும் போதே அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அழுது கொண்டேதான் இந்த செய்தியை மக்கள் சொல்றாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே இதற்கிடையில இவருடைய மனைவி யாருன்னு சொன்னா அஸ்மா பின் உமைஸ் அவர்கள், அவர்கள் என்ன செய்யறாங்க பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் கொல்லப்பட்ட உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் வந்து அந்த போர் முடிந்த பின்னாடி அங்கே கொல்லப்பட்டு கிடந்தவர்களை நாங்கள் பார்த்தோம், போர் முடிந்த பின்னாடி முஸ்லிம்கள் தரப்புல கொல்லப்பட்டு கிடந்தவர்களை நாங்கள் அப்படியே பார்க்கும் போது எங்களுடைய தளபதியாக இருந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களும் கொல்லப்பட்டு கிடந்தார்கள். அவர்களுடைய உடலை நாங்கள் பார்க்கும் போது 50 காயங்கள், அவருடைய உடல் எவ்வளவு காயங்கள் சொன்னா 50 காயங்களை பார்த்தோம் என்று சொல்றாங்க. அவ்வளவு காயங்களும் ஒன்று கூட அவர்களுடைய முதுகில் இல்லை, ஒன்று கூட. என்ன மத ஓடி போகும்போது 1000 பின்னாடி வரக்கூடிய 1000 காயங்கள் வாங்குறது புறமுதுகி கிட்டு ஓடுறது, ஆனா ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களுடைய உடலிலே 50 காயங்களை நான் பார்த்தேன், அந்த 50 ஒன்று கூட அவருடைய முதுகில் இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு தீரமாக எதிர்த்து போரிட்டு இருக்காங்களே தவிர பின்வாங்கி ஓடவில்லை. எப்படிப்பட்ட ஒரு படை, ரோம பேரரசு சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய பஸ்ராவுடைய படையை எதிர்த்து இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் தளபதியாக போரிட்டு இருக்காங்க. அப்படி போரிடும் போது அவர்கள் ஒருபோதும் பின்வாங்காமல் அனைத்து காயங்களும் தன்னுடைய நெஞ்சிலே தாங்கி இருக்கிறார்கள், அதுதான் வீரம். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்கவர்களாக இருந்திருக்க. வேற அறிவிப்புல நாம் பார்க்கும் போது இதே வந்து இப்னு உமர் அவர்கள் சொல்றாங்க, வேறொரு அறிவிப்புல நாம் பார்க்கும் போது, நாங்கள் வந்து ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களை நாங்கள் அந்த குலையுண்டவர்களோடு பார்த்தோம், அப்படி பார்க்கும் போது அவருடைய உடலில் இருந்த காயங்கள் எல்லாம் ஈட்டி காயங்களும் அம்பு காயங்களுமாக இருந்தது. அவருடைய உடல்ல ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்களும் அம்பால் எய்த காயங்களும் அதிகமாக இருந்தது. மொத்தம் ஒரு 90 அதிகமான காயங்களை நாங்கள் பார்த்தோம். எவ்வளவு காயங்கள், உடம்புல அவ்வளவு காயங்கள், ஈட்டியாலும் அம்பாலும் குத்தப்பட்ட காயங்கள் 90 மேல உள்ளதை பார்த்தோம். ஆனால் அனைத்துமே அவருடைய விழுப்புண்ணாகத்தான் இருந்தது, அவருடைய முன்பக்கம் தான் இருந்தது தவிர அவருடைய முதுகின் பக்கம் ஒரு காயம் கூட இல்லை என்று சொல்றாங்கன்னா, அப்ப அந்த அளவு கடைசி நிமிஷம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு படை எதிர்த்து மிகு தீரத்தோடு ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் போராடி ஷஹீதா இருக்கின்ற பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இப்படியான ஒரு சூழலில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிட்டு ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய வீட்டுக்கு போறாங்க.
வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து செய்தி போய் சேரல. யாருக்கு? அஸ்மார் அலிலா அஸ்மா பின் உமைஸ் அவர்களுக்கு, ஜாபிர் பின் அபி தாலிபுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் அவர்களுக்கு இவர்கள் இறந்த செய்தி, கொல்லப்பட்ட செய்தி என்ன செய்யல அவங்களுக்கு கிடைக்கல. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து மூன்று பிள்ளைகள் இருந்துச்சப்போ, மூன்று பிள்ளைகளையும் என்ன குளிக்க வச்சு அவர்களுக்கு புத்த நல்ல ஆடைகள் அணிவிச்சு, ஏன் சொன்னா தந்தை போருக்கு போன தந்தை திரும்ப வர்றாங்க அப்படின்ற சந்தோஷத்துல அந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா நல்லா குளிக்க வச்சு அவர்களுக்கு ஆடைகள் அணிவிச்சு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க, அதான் போருக்கு சென்ற நம்முடைய கணவர் பிள்ளைகளுடைய தந்தை ஜாபர் அவர்கள் வரப்போறாங்க, போர் முடிஞ்சிருச்சு அதனால வரப்போறாங்கன்ற எதிர்பார்ப்புல அவர்கள் தானும் தயாராகி பிள்ளைகளும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமுகம் வாடி இருப்பதை அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே வளர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல, அதாவது பொன் எப்படி மின்னுமோ அது போன்று மின்னக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகம் வாடி இருப்பதை யாரு பாக்குறாங்க? அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாக்குறாங்க. அப்ப பார்த்த உடனே அவருடைய அவ்வளவு நேரம் வந்து சந்தோஷத்தோடு தன்னுடைய கணவரை எதிர்பார்த்து பிள்ளைகளை தயாரித்துக் கொண்டிருந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமுகம் வாடி இருப்பதை கண்ட உடனே அவருடைய உள்ளத்திலே கவலை குடிகொள்கிறது. உடனே வந்து கேட்கிறாங்க, அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க உங்களுடைய முகம் ஏன் வாடி இருக்கிறது? உங்களுடைய முகம் வாடி இருக்கிறதே, கவலை தோய்ந்த முகத்தோடு வந்திருக்கிறீங்களே, ஜாபரை பற்றி ஏதாவது செய்தி வந்துச்சா? ஜாபரை பற்றி என்னுடைய கணவரை பற்றி ஏதேனும் உங்களுக்கு செய்தி வந்துச்சா? ஏன் உங்களுடைய முகம் வாடி இருக்கிறது அப்படின்னு அஸ்மா அவர்கள் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆமாம் செய்தி வந்துச்சு. செய்தி என்ன செய்தின்னு சொன்னா, அவர் ஷஹீதாகிவிட்டார், உங்களுடைய கணவர் ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார் என்ற செய்தி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வேதனை தாங்க முடியாமல் கவலையோடு என்ன செய்யறாங்க, விம்மி அழ ஆரம்பித்து விடுகிறார். விம்மி, என கணவர் இறந்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைச்ச உடனே ஒரு மனைவிக்கே உரித்தான அந்த கவலை வந்து என்ன செய்யறாங்கன்னா, சற்று முன் வரை தன்னுடைய குழந்தைகளை தயாரித்து தன்னுடைய கணவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, கணவர் இறந்த செய்தி கொல்லப்பட்ட செய்தி கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர்கள் தன்னுடைய கணவருடைய இறப்பை எண்ணி வேதனையால் விம்மி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அருகில் உள்ளவரிடத்துல சொல்றாங்க, அதாவது ஜாபருடைய குடும்பத்தார்கள், ஜாபருடைய குடும்பத்தார்கள் கவலையில் இருக்கிறாங்க, ஜாபர் இறந்த காரணத்தினால கொல்லப்பட்ட காரணத்தினால ஜாபருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் கவலையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, மனவேதனையில் இருக்கிறாங்க, எனவே நீங்கள் அருகில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மிக முக்கியமான ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம பாக்குறோம் இல்ல, இறந்தவங்க வீட்டுக்கு போனோம்னு சொன்னா ஒரு பக்கம் ஆடு எடுத்து சமையல் நடந்துகிட்டு இருக்கோம், அது கூட யார் செய்வாங்கன்னு சொன்னா, இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவங்க செஞ்சுருப்பாங்க. இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறது, கல்யாண வீட்டுல எப்படி வந்து கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு பிரியாணி போட்டு அவங்களை வந்து கவனிக்க வேண்டி இருக்கிறதோ, அது போன்று மௌத்துக்கு போறவங்களே என்ன செய்ய வேண்டியிருக்கு, இறந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அது கடனை உடனே வாங்கி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதாவது அன்னைக்கு கறி இல்லாட்டா கூட என்னது சாம்பாரு வெள்ளச்சோறு இந்த மாதிரியா போட்டு இவங்களை அனுப்ப வேண்டியிருக்கு, இல்லைன்னா அதுக்கு ஒரு குறை சொன்னாங்க. எவ்வளவு தூரத்துல வந்தோம், ஒரு சோறு கூட போடாம பனிசிய பட்டினியோட எங்களை அனுப்பி வச்சிட்டாங்க, நம்ம கல்யாணத்துக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க, குறை சொல்லிட்டு போவாங்க. வந்தது மௌத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு காலத்திலேயாவது சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கும். ஒரு காலத்துல வெளியூர்ல இருந்து வர்றோம்னு வைங்களேன், உள்ளூர்ல ஹோட்டல் இருக்காது, சாப்பிட முடியாது. இன்னைக்கு அப்படியா, எங்க பார்த்தாலும் உணவகங்கள் இருக்குது, நீ உன் காசை போட்டு சாப்பிட போனேன் அப்ப கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஐயோ என்ன மௌத்து வீடுன்னு சொன்னாங்க, ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி இல்லை, யாருடைய மௌத்து வீட்டுல அவர்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மௌத்து வீட்டுல அவர்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் கவலையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்க அருகில் உள்ளவர்கள் என்ன செய்யணும், செலவு செய்யணும். ஆனா இந்த இப்படி ஒரு அருமையான சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த துன்பத்தையும் அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மௌத்து வீட்டுக்காரங்க தலையிலே சுமத்துறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வேதனை. அல்லாஹ் சொல்றானே, ஆத்து நிசாக சதக்கா துன்னா, பெண்களுக்கான மகர் கொடைகளை மணமகளுடன் கொடுத்து விடுன்னு அங்க இருந்து வாங்குறான் இல்லையா, நேர் ஆப்போசிட். அல்லாஹ் என்ன சொல்றானோ அல்லாஹ் பெண்ணும் குடுன்னு சொல்றான், இவன் அங்க இருந்து வாங்குறான். அது மாதிரிதான் மௌத்து வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சமைச்சு கொடுங்கன்றாங்க, இவன் அங்க போய் சாப்பிட்டு வரங்கிறான். அப்ப அந்த மாதிரி வந்து எதிர்முனையில எதிர்மறையாக நாம் என்ன செய்யறோம், செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஜாபருடைய குடும்பத்தார்கள் கவலையில இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, மனவேதனையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் அருகில் உள்ளவர்கள் உணவு தயாரித்து அவர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தி நாம் பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம், அது மாதிரி இந்த ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டு சிறகுகளை உடையவர், சுவனத்துல இரண்டு சிறகுகளை கொண்டு அவர் பறந்து கொண்டிருக்கிறார்.
சூனத்துல பச்சை நிற பறவை வடிவத்துல சுகதாக்கள் நினைச்சுவாங்க, இப்பவும் சோனத்துல பறந்துட்டு இருக்காங்க. நாம அதான் சொர்க்கத்துக்கு எப்ப போவாங்க, சொர்க்கத்திற்கு எப்ப போவாங்கன்னு சொன்னா எல்லா தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பின்னாடிதான் மணி வடிவம் மனித வடிவத்துல போக முடியும். அது வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள, இப்ப சொர்க்கத்துல யாரும் கிடையாது. ஆனா சுகதாக்கள் கபர் வாழ்க்கை கிடையாது. சுகதாக்களுக்கு உடனடியா என்ன சொர்க்கத்துக்குள்ள போகலாம், கடன் இல்லைன்னு சொன்னா. கடன் என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வழக்கு பள்ளிகளை இருக்குமே தவிர, மற்றபடி சுகதாக்களுக்கு என்ன செய்யலாம், அவர்கள் பச்சை நிற பறவையினுடைய உடலிலே இவருடைய ரூகு புகுத்தப்பட்டு என்ன செய்யப்படும், சோனத்துல சுற்றி வந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஜாபர் அவர்களை பற்றி, ஜாபர் அபித்தாலிப் அவர்களை பற்றி சொல்லும் போது, இரண்டு சிறைகளை உடையவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இரண்டு இறக்கைகளை உடையவர் என்று. ஏன்னா போர்ல அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து காயங்களை சந்தித்த காரணத்தினால, கைகள் வெட்டப்பட்ட காரணத்தினால, அவர்கள் இரண்டு சிறகுகளை கொண்டு அவர்கள் வந்து பறந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த செய்தி வந்து திருமதியில நீங்க பார்க்கலாம். இதனாலதான் ஜாபிர் இப்னு அபி தாலிப் மகன் அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்தாங்க. ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு அப்துல்லா என்று ஒரு மகன் இருந்தாங்க. அந்த அப்துல்லா அவர்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னார். இந்த அப்துல்லா அவர்களுக்கு, ஜாபருடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இரண்டு சிறகுகள் உடையவருடைய மகனே, இரண்டு சிறைகள் உள்ளவருடைய மகனே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுவாங்க. ரசூல் சலாம் சொன்னாங்களே இல்லையா, அதை மையப்படுத்தி அதை சாவித்து சொல்லக்கூடிய வகையில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்கன்னா, இரண்டு சிறைகள் உடையவருடைய மகனே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரில 4264வது இலக்கத்தில் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறாக ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் விஷயத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாடு பிறந்திருக்கிறார். இரண்டு ஹிஜ்ரத்தில் செய்தவர்கள் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார் என்ற செய்தியும் நாம் என்ன செய்யலாம், இவருடைய வரலாறுல நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்கள், இவ்வாறான ஒரு நிலையில இப்போ ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இறந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது நாளும், முதல் நாள் போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் சென்று, கொல்லப்பட்ட முதல் நாள் அன்று சென்று அஸ்மா அவர்களுக்கும் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி மூன்றாவது நாளும் நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை சந்திக்க போறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை சந்திக்க போறாங்க. சந்திச்சு என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஒரு துஆவை செய்யறாங்க. இறைவா, அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. ஜாபிருடைய குடும்பத்தாருக்காக வேண்டி, ஜாபிருடைய மனைவி அஸ்மா அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்கன்னு சொன்னா, இறைவா, ஜாபிருடைய மரணத்துக்கு பின்னால், ஜாபிர் அவர்கள் செய்தாகிவிட்டார்கள், ஜாபிருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பொறுப்பாளி நீ கொடுத்தருள் என்று துவாச்சினார். ஜாபிர் இறந்து விட்டார், ஜாபிர் கொல்லப்பட்டு விட்டார், ஜாபிர் சகிதாகி விட்டார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் கையர் நிலையில இருக்கக்கூடிய இந்த மனைவிக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பொறுப்பாளி நீ கொடுத்தருள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அப்ப துவா செய்த உடனே அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டான். ஜாபிர் குடும்பத்திற்காக, ஜாபிருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு பொறுப்பாளி தருமாறு அல்லாஹ்விடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்களே, இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், சிறந்த பல சிறந்த நபித்தோழர்களை அன்னை அஸ்மா அவர்கள் மணந்தார்கள். இதற்கு பின்னால் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஷஹீதான பின்னால் அடுத்து ஒரு இரண்டு திருமணங்களை அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் செய்தார்கள். ஜாபிர் இப்னு அபி தாலிபுடைய மனைவி யாரே, அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் தன்னுடைய கணவர்களை ஷஹீதான பின்னால் என்ன செய்யறாங்கன்னா, இரண்டு பிரதானமான நபித்தோழர்களை திருமணம் செய்தார்கள். அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது, இப்போ ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஷஹீதாய் ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்து வைத்தார்கள். 6 மாசம் கழிச்சு ஜாபிர் அவர்கள் ஷஹீதாய், 6 மாசம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க, இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழரும், இந்த இஸ்லாமிய வரலாற்றில முதல் கலீஃபாவாக இருந்த அபூபக்கருடைய மனைவியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஜாபிர் இப்னு அபி தாலிபுடைய மனைவி அஸ்மா அவர்கள் பெற்றார். முதல் வந்து முதல் பாக்கியம் என்னது, ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரரை மணக்கக்கூடிய பாக்கியம். முதல் பாக்கியம் அஸ்மா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் சொன்னா, முதல் பாக்கியம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் ஜாபிர் இப்னு அபி தாலிப் அவர்களை மணக்கக்கூடிய பாக்கியம், அவர்கள் ஷஹீதான பின்னால். இரண்டாவது பாக்கியம் என்று சொன்னால், இஸ்லாமிய உம்மத்துடைய முதல் கலீஃபாவாக இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணக்கக்கூடிய பாக்கியம் அவர்களை கிடைத்தது. இது இரண்டாவது திருமணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்து வைத்தார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம்.
அப்போ அந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இரண்டு வருடங்களுக்கு பின்னால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அஸ்மா அவர்களுக்குமாக ஒரு மகன் பிறக்கிறார். முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறார். யாருக்கு? ஏற்கனவே வந்துட்டு ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுக்கு ஒரு முகமதுன்னு ஒரு மகன் இருக்கிறார். ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுக்கும் அஸ்மா அவர்களுக்கும் முந்தைய திருமணத்துல ஒரு முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கிறார். இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அஸ்மா அவர்களுக்குமாக ஒரு மகன் பிறக்கிறார். முகமது என்று சொல்லக்கூடிய முகமது பின் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறார். இந்த 2 வருஷத்துக்கு பின்னாடி மகன் பிறக்கிறார். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு 2.5 வருஷங்கள் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? இறந்துறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பின்னால் என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் யாரை திருமணம் செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய குழந்தனாராக இருந்த யாரு? அஸ்மா பின் உமைஸுடைய குழந்தனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்மா பின் உமைஸுடைய தன்னுடைய குழந்தனாராக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் என்ன செய்யறாங்க? திருமணம் செய்யறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இறந்த பின்னாடி, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கும் வரைக்கும், அலி ரலியல்லாஹு மனைவி ரசூலுல்லாஹி மகள் பாத்திமா அவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற திருமணம் பண்ணல. பாத்திமா அவர்கள் இறந்த பின்னாடி ஒரு 4 திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி அந்த வரிசையில தான் பாத்திமா அவர்கள் இறந்த பின்னாடி, இங்க அபூபக்கர் அவர்கள் இறந்த பின்னாடி அஸ்மா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்யறாங்க. அப்ப மூன்றாவது கணவர் யாரு? முதல் கணவர் ஜாபிர் பின் அபி தாலிப், இரண்டாவது கணவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு முகமது என்ற மகன். மூன்றாவது கணவர் யாருன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மூன்றாவது கணவராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த அன்னை அஸ்மா பின் உமைஸ் அவர்களுக்குமாக ஒரு மகன் பிறக்கிறார். அவருடைய மகன் பேர் வந்து யஹியா. அலி அவர்களுக்கும் அஸ்மா அவர்களுக்குமாக ஒரு மகன் பிறந்தார்கள். அந்த மகனுடைய பேர் என்னன்னு சொன்னா யஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு மகன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஸ்மா அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த ஜாபிர் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஒரு சிறந்த பொறுப்பாளி வேண்டும் என்று துவா செய்தார்களே, அல்லாஹ் 2 பொறுப்பாளிகளை கொடுத்தான். முதல் பொறுப்பாளியாக அபூபக்கர் அவர்களையும், இரண்டாவது பொறுப்பாளியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த நபித்தோழர்களை இணைந்த அஸ்மா அவர்களுக்கு பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி தந்தான் என்பதை நாம் இந்த திருமணத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்கள், அப்ப இந்த மாதிரி வந்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முகமது, அலி ரலியல்லாஹு மகன் யஹ்யா என்று 2 பிள்ளைகள் அதற்கு பின்னால் பிறக்கிறது. ஏற்கனவே ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் மூலமாக 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 5 ஆண் பிள்ளைகளை நாம் என்ன அந்த தம்பதியுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இப்ப வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அதாவது ஜாபிர் அலிலாவுடைய மகன் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜாபிர் அலிலாவுடைய மகன் முகமது, அது மாதிரி அபூபக்கர் அலிலாவுடைய மகன் முகமது அஸ்மா அவர்கள் பிறந்த பிள்ளை ஜாபிர் அவருடைய மகன் முகமதும், அபூபக்கர் அலிலாவுடைய மகன் முகமது அவர்களுக்கும் பிற்காலத்துல அலி அவர்களை திருமணம் செஞ்ச பின்னாடி பிற்காலத்துல ஒரு என்ன சொன்னா, வர வாக்குவாதம் வருது. ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் வருது. என்ன வாக்குவாதம் சொன்னா, அதாவது ரெண்டு பேரும் என்ன வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்கன்னா, ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய சிறப்பும் அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்க, அதாவது அந்த ரெண்டு முகமதுக்கு மத்தியில மகனாக இருக்கக்கூடிய ஜாபிருடைய மகன் முகமதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முகமதுக்கும் என்ன வாக்குவாதம் வருன்னு சொன்னா, என்னுடைய தந்தை தான் சிறந்தவர், என்னுடைய தந்தவர் தான் தந்தை தான் சிறந்தவர்னு ஒரு வாக்குவாதம் வரும். ரெண்டு பேருமே பிரதானமான நபித்தோழர்கள், சிறந்த நபித்தோழர்கள். ஜாபிர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ரெண்டு பேருமே குறை சொல்ல முடியாத சமமான ஒரு அந்தஸ்துள்ள நபித்தோழர்கள். இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் ரலியல்லாஹு ஒருபடி மேல அந்தஸ்துள்ள நபித்தோழர். அப்ப இந்த ரெண்டு பேருடைய மகன்களை என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தந்தை ஜாபிர் தான் சிறந்தவர்னு யார் சொல்றா? அவருடைய மகன் முகமது சொல்றாரு. என்னுடைய தந்தை அபூபக்கர் தான் சிறந்தவர் சொல்லிட்டு யார் சொல்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முகமது சொல்றாரு. அப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, அலி ரலியல்லாஹு பக்கத்துல அவங்க தான மூன்றாவது கணவர், அவர்களுக்கு ஒரு மகன் யஹ்யா இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்த உடனே ரெண்டு பேர்ல இந்த வாதத்தை கேட்ட உடனே இதுக்கு வந்து எப்படி தீர்ப்பு சொல்றது? ரெண்டு பேருமே அதாவது அபூபக்கர் சிறந்தவர் சொல்ல முடியுமா, இல்ல ஜாபிர் சிறந்தவர் சொல்ல முடியுமா, இல்ல இவரை விட அவர் சிறந்தவன் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னா ரெண்டு பேருமே சிறந்த நபித்தோழர்கள். அப்ப அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, அஸ்மா அவர்களை பார்த்து இதுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. அப்படியே எங்க தீர்ப்பு அங்க தள்ளி விட்டுறான். ஏன்னா அவர்கள் தானே முதல்ல கல்யாணம் பண்ணவங்க. கல்யாணம் பண்ணவங்க அதாவது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களின் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்துல சிறந்தவர் சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேர் ஆல்ரெடி வந்து ஜாபிர் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் திருமணம் செய்து வாழ்ந்த அவர்களுக்கு தானே தெரியும் ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்க. அதனால தீர்ப்பு வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா அவரிடத்துல சொல்லிடுறாங்க. அப்ப அஸ்மா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப ஹிக்மத்தாக ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காம, அதாவது ஜாபிர் அவர்களையும் விட்டு கொடுக்காம அபூபக்கர் அவர்களையும் விட்டு கொடுக்காம ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் சொல்றாங்க, அதாவது இளைஞர்களை நான் வந்து ஒரு இளைஞராக ஜாபிரை திருமணம் செய்தேன். ஜாபிர் வந்து இளைஞராக இருக்கும் போது நான் வந்து திருமணம் செய்தேன். அரபு தேசத்திலேயே மிக ஒழுக்கமான ஒருவர் என்று சொன்னால் அவரை சொல்ல முடியும்.
நான் வந்து ஜாபிர் அவர்களை திருமணம் செய்யும் போது அவர் இளைஞராக இருந்தார். அரபு தேசத்திலே அன்றைக்கு ஒழுக்கமான இளைஞரில் ஒருவராக நான் அவரை பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர் யாரு ஜாபிர் என்று முதல் மகனுக்கு தீர்ப்பு சொல்லிறான். உங்களுடைய தந்தை இப்படி வந்து சிறந்தவர், இப்படி ஒழுக்கமானவராக அன்றைக்கு இளைஞராக இருந்தும் கூட அன்றைக்கு திருமணம் செய்யக்கூடிய காலத்துல பல அனாச்சாரங்கள் இருந்த அந்த காலத்திலையும் ரொம்ப ஒழுக்கமானவராக ஜாபிரை நான் பார்த்தேன் என்று சொல்லி முதல் மகனுக்கு அந்த ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் அவருக்கு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அடுத்த அவுபக்கர் மகன் முகமது நிக்கிறாங்களே, அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் வயதானவராக அவுபக்கரை திருமணம் செய்தேன். ஏன்னா அஸ்மா அவர்கள் திருமணம் செய்யும் போது அவுபக்கர் அலிலாவுக்கு ஏறக்குறைய ஒரு 55 வயசு இருக்கும். அவுபக்கர் அலிலாவுக்கு ஒரு 55 வயசு கிட்ட இருக்கும். அப்போ அஸ்மா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் திருமணம் செய்யும் அவுபக்கர் அவர்களை நான் வந்து வயதான நிலையில நான் திருமணம் செய்தேன். அப்படி வயதானவர்களை நான் பார்த்தவரை அவுபக்கர் அவர்களை போன்ற நல்லவரை நான் பார்த்ததில்லை. எப்படி தீர்ப்பு சொல்றா பாருங்க. ஒரு பக்கம் அவர் இளைஞர்களாக அவரை வந்து ஒழுக்க சீலராக நான் பார்த்தேன். இரண்டாவது நான் திருமணம் செய்த அவுபக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வயதானவராக நான் திருமணம் செய்தேன். அப்படி வயதானவராக இருக்கக்கூடிய அந்த மக்களிலேயே அவுபக்கர் அவர்களை போன்ற நல்லவரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி அங்க வந்து ஒரு நடுநிலையான ஒரு தீர்ப்பை ரெண்டு மகனுக்கும் பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில, ரெண்டு மகன்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு தீர்ப்பை அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் சொல்றாங்க. அப்ப பக்கத்துல உள்ள அலிரலிலானவர்கள் என்ன சொல்றா, பக்கத்துல அலிரலிலானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் ஆதங்கப்படுறாங்க. என்னை விட்டுட்டீங்களே, அவங்க தானே மூணாவது கணவர், அவங்க ரெண்டு பேரையும் சிலாகிச்சு சொல்லிட்டு என்னை விட்டுட்டில அப்படின்ற மாதிரி அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள். எனக்குன்னு எதையுமே நீங்க விட்டு வைக்கலையா இளைஞர்ன்ற விஷயத்துல அந்த முதல் கணவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, வயதான ஒரு கணவர் அடிப்படை அவுபக்கர சொந்தவன் சொல்லிட்டீங்க, நடுவில் நான் இருக்கிறேன் என்னைய விட்டுட்டீங்களே, எனக்கு என்ன சிறப்பு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்ற செய்தி நான் பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு வாத பிரதிவாதங்கள் ஆரோக்கியமாக இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்திருக்கிறது என்ற செய்தி நான் பாக்குறோம். இப்படியான ஒரு விஷயங்கள்ல அதாவது அவுபக்கர் அலிலாவினர் மூலமாக பிறந்த முகமது அவர்கள், அவுபக்கர் மூலமாக பிறந்த முகமது அவர்கள் ஹிஜ்ரி 38 எகிப்தில் கொல்லப்படுகிறார். ஹிஜ்ரி 38 எகிப்து நாட்டில் அதாவது உஸ்மான் அலிலாவுடைய ஆட்சி காலம், உஸ்மான் அலிலாவுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் அலிலாவுக்கு எதிராக கிளம்பி வந்தவர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால் இந்த முகமது அவர்கள். உஸ்மான் அலிலாவுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் அலிலாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வந்தவர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால் இந்த முகமது பின் அவுபக்கர் அவர்கள். ஆனா வந்து என்ன செஞ்சாங்க, உஸ்மான் அலிலாவுடைய கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தவர்கள் நேரம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, உஸ்மான் அலிலாவுடைய தாடியை பிடிக்கிறாங்க. யாரு, அவுபக்கர் அலிலாவுடைய மகன். அவுபக்கர் அலிலாவுக்கு எப்படிப்பட்ட சிறந்த நபித்தோழர், அந்த நபித்தோழருடைய மகனாக பிறந்த இந்த முகமது அவர்கள், முகமது பின் அவுபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கிளர்ச்சியாளரோட சேர்ந்து கொண்டு எகிப்து பகுதியிலிருந்து வந்தவங்க தான் அதிகமான கிளர்ச்சியாளர் உஸ்மான கொல்லன் அப்படின்ற காண்டி. அந்த கிளர்ச்சியாளர் ஒருவராக என்ன செஞ்சாங்கன்னா, முகமது அவர்கள் வந்தாங்க. வந்து நேரா உஸ்மான் அவர்கள் கௌசரஸ் பண்ணி உள்ள இருக்கிறாங்க. கௌசரஸ் பண்ணி உள்ள இருக்கும் போது இந்த முகமது பின் அவுபக்கர் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நேரா போயிட்டு உஸ்மான் அலிலாவுடைய தாடியை பிடிக்கிறாங்க. தாடி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இப்ப லேட்டஸ்டா புல்லு வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க, இப்படி தான் பிடிக்க முடியுமா, முடியாது. அப்போ அந்த மாதிரி உஸ்மான் அலிலாவுடைய தாடியை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே உஸ்மான் அலிலான்னு சொல்றாங்க, என்னுடைய சகோதர மகனே, என்னுடைய சகோதரர் அவுபக்கருடைய மகனே, உன்னுடைய தந்தை செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்யறாயா, என்னுடைய தேசத்திற்குரிய உன்னுடைய தந்தை செய்யாத, உன்னுடைய தந்தை அவுபக்கர் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை, உன்னுடைய தந்தை இருந்தால் நீ செய்யாத ஒரு காரியத்தை நீ இப்ப செய்யறியா அப்படின்ற உடனே அந்த முகமது அவர்கள் வெக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, அப்படியே விட்டுட்டு வந்த வழியே திரும்பி சென்று விட்டார்கள். வரக்கும் வந்த நோக்கம் என்பது வேறு, ஆனா உஸ்மான் அலிலாவுன உன்னுடைய தந்தை செய்யாத விஷயத்தை நீ செய்யறியா அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து அவர்கள் தன்னை திருத்தி கொண்டு என்ன உஸ்மானுடைய அந்த கொலை விஷயத்துல பங்கெடுக்காமல் அவர் என்ன எகிப்தி திரும்பி சென்று விட்டார்கள். எகிப்துல இந்த காரணத்தினால இந்த மாதிரி முகமது வந்து வந்து ஓடி போயிட்டாரு, உஸ்மான கொல்லன் நம்மளோட வந்துட்டு இந்த முகமது என்னட்ட வந்துட்டு பின்வாங்கி ஓடிட்டாரு அப்படின்ற கோபத்துல தான் ஹாஜியாக்கள் என்ன பண்ணாங்க, முகமது பின் அவுபக்கர் அவர்களை எகிப்துல வைத்து கொலை செய்தார்கள். அப்ப இதை வச்சு கூட இன்றைக்கு நவீனவாதிகள் விமர்சனம் பண்ணுவாங்க, உஸ்மான கொன்ன கொலையாளியில ஒருவர் முகமது பின் அவுபக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தாரு, கொன்னாரா, வந்தது உண்மை. அது பின்னாடி பைனல் என்னன்னு பாக்குற ஸ்டார்டிங்ல பார்த்து தீர்ப்பு சொல்லிடுற முகமது உஸ்மானை கொன்னவர்கள் ஒருவர் முகமது பின் அவுபக்கர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். திரும்பி சென்ற காரணத்தினால தான் அவர் கொல்லப்பட்டார்கள். அவர் வந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து ஹிஜ்ரி 38 இந்த முகமது பின் அவுபக்கர் அவர்கள், அதாவது அஸ்மா பின் உமைஸ் அவர்களுக்கும் அவுபக்கர் அவர்களுக்கும் பிறந்த முகமது பின் அவுபக்கர் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார் என்பதை நான் பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இப்ப பார்த்த உடனே அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே போன வாரம் சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னாடி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 6 மாசம் தான் இருந்தாங்க, அவங்க இறந்துறாங்க இல்லையா.
பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீதும் இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அன்னை பாத்திமா அவர்கள் தன்னுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை யார்ட்ட தான் சொல்லுவாங்க, பல ரசூலுல்லாஹ்வுடைய பல மனைவியர் இருந்தாலும் கூட அவர்கள் யார்ட்ட சொல்லுவாங்கன்னு சொன்னா இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களிடத்தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிடையாது அஸ்மா, அஸ்மாவே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கிடையாது. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய பல மனைவியர் இருந்தாலும் கூட அன்னை பாத்திமா அவர்கள் தன்னுடைய விஷயங்களை யாரோடு பகிர்ந்து கொள்வாங்கன்னு சொன்னா இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை அழைத்து தான் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த மாதிரி வந்து அஸ்மா பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய அந்த கடைசி காலத்துல அவர் மரணமடைய கூடிய அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி, அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி அல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன தெரியல, அஸ்மா அவர்களை அழைக்கிறார். யார அந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொல்றாங்கன்னா, நான் மரணித்த பின்னால், நான் மரணித்த பின்னால் என்னுடைய உடலை வந்து அழியவர்கள் தான், என்னுடைய கணவர் அழியவர்கள் தான் குளிப்பாட்டணும், என்னுடைய கணவர் அழியவர்கள் தான் குளிப்பாட்டணும். கப்பன் அணியும் போது நீங்கள் தான் அதை கப்பன் எனக்கு கப்பன் அணியணும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய உடலை எடுத்து செல்லும் போது பிறருடைய பார்வையில் படாமல் எடுத்து செல்லணும். இந்த சந்தூக்குன்ற மேட்டர்லாம் இப்பதான் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி சந்தூக்கெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல, உமர் ரலியல்லாஹு காலத்துல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அந்த மாதிரி சந்தூக்கு விஷயமே கிடையாது. சாதாரணமா எடுத்துட்டு போவாங்க, திறந்து அதான் கஃபன் அணிஞ்சு அப்படியே கொண்டு போவாங்க. ஆனா எப்போ இந்த சந்தூக்குன்ற மேட்டர், இந்த பெட்டி விஷயம் எப்போ வரும்னு சொன்னா இந்த பாத்திமாவுடைய மரணத்துல இருந்தா வருது. அப்ப வந்து அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க இயல்பாகவே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா இயல்பாகவே ஆண்களுடைய பார்வையில இருந்து மறைந்திருந்தவர்கள், ரொம்ப கண்ணியம் பேணியவர்கள். அவருடைய உடலை, அதாவது உடலமைப்பு யாரும் பாத்திரக்கூடாதுன்ற தெளிவா இருப்பாங்க. அவர் அதிகமா துவா கட்ட என்ன தெரியுமா, இறைவா என்னுடைய கணவர் பார்வையில என்னை எப்போதும் இளமையாக காட்டு. பாத்திமா ரலியல்லாஹு கேட்ட துவா, என்னுடைய கணவர் பார்வையில என்னை எப்போதும் இளமையாக காட்டு, மற்ற என்னுடைய கணவர்களாத மற்ற ஆண்கள் பார்வையில என்னை முதிய பெண்ணாக காட்டு. ரொம்ப சின்ன வயசு பாத்திமா அவர்களுக்கு, அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, மற்ற ஆண்கள் பார்வையில என்னை எப்படி நீ காட்டணும், என்னை முதிய பெண்ணாக கிளவியா காட்டு. அந்த மாதிரி முதிய பெண்ணுனா வந்து மற்ற தவறான பார்வை வராது அவங்களுக்கு. கணவர் பார்வையில என்னை, என்னுடைய கணவர் பார்வையில் எப்போதும் நீ இளமையா காட்டு, மற்றவர் பார்வையில என்னை முதிய பெண்ணாக காட்டும் துவா செய்ய. அந்த அளவுக்கு வந்து ஒழுக்கம் பேணிய ஒரு சிறந்த பெண்மணி யார் என்று சொன்னால் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய இறப்பிற்கு பின்னால் கூட தன்னுடைய உடலை கொண்டு செல்லும் போது மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது, கபன் அணிந்த நிலையில கூட மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்பதனால அவர்கள் இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களிடத்தில், நீங்கள் என்னுடைய உடலை வந்து மறைத்து செல்ல வேண்டும், அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் என்னை கொண்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வசியத்தை செய்யறாங்க. அப்போ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கிறதுக்கு சற்று முன்பாக இந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் அபிசீனியாவில் பார்த்திருக்கிறேன். அபிசீனியா போயிட்டு வந்தவங்க தானே, யாரு அஸ்மா அவர்கள் அபிசீனியா போயிட்டு வந்திருக்காங்க தானே. அப்ப நான் அபிசீனியாவில் பார்த்திருக்கிறேன். அப்ப அபிசீனியாவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதில் வச்சு கொண்டு போவாங்க. அபிசீனியாவில் இறந்தவருடைய உடல்களை என்ன செய்வாங்க, ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதுல வச்சு கொண்டு போவாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து செஞ்சு காட்டுறாங்க. அதாவது இந்த ஈச்ச குச்சியை வச்சு அதுக்கு மேல துணியை போட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு கொண்டு போலாம், இது மாதிரி நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா, அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் பாத்திமா இடத்துல கேட்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அன்று தொற்று இன்று வரை இந்த சந்தூக் என்று சொல்லக்கூடிய பெட்டி அப்பதான் ஆரம்பமாகும். அதாவது ஜனாசாவை மறைத்து செல்லக்கூடிய, பெட்டிக்குள் வைத்து மேலே துணியை போட்டு மூடி கொண்டு போகக்கூடிய அந்த மெத்தட் எப்போ ஆரம்பமாகும் சொன்னா, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஜனாசாவில இருந்து ஆரம்பமாகிறது. அதுவும் எப்படி ஆரம்பமாகிறது சொன்னா, அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் அபிசீனியாவில் பார்த்த அந்த அடிப்படையில் தான் இது நடைமுறைக்கு வருகிறது என்பதை நாம் இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியோ இல்ல, இவ்வாறாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விஷயத்திலும் அன்னை அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் அதிகமாக அக்கறை செலுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியோ இல்ல, இதற்கிடையில ஹிஜ்ரி 40 காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியாகத்தான் யார் இருக்கிறாங்க, ஆல்ரெடி அபூபக்கர் இறந்துட்டாங்க, கடைசியாக அலி ரலியல்லாஹுடைய மனைவியாக அஸ்மா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் நடக்கும் போது அவர் எப்ப ஷஹீதாக, அவருடைய ஆட்சி காலத்துல அவர்கள் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க, கூபாவுடைய பகுதியில வச்சு ஷஹீதாக்கப்படுறாங்க. ஹிஜ்ரி 40 காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஹீதான உடனே அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் தான் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் வாழ்ந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்த பின்னாடி கொஞ்ச நாள் தான் யார் வாழ்ந்தது, அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுக்கு பின்னாடி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வந்து அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் மரணித்தார்கள். அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்துல 3 பிள்ளைகள், அதாவது ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் மூலமாக பிறந்த அப்துல்லா, முகமது, அவுன் என்று சொல்லக்கூடிய, என்ன போன வாரம் சொல்லியிருக்கோம், ஜாபிர் அவர்கள் மூலமாக பிறந்த 3 ஆண் பிள்ளைகள் யாரு, அப்துல்லா ஒன்னு, முகமது ஒன்னு, அவுன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஆண் பிள்ளைகள்,
அது மாதிரி எகியா என்று, அதாவது அழியவர்கள் மூலமாக பிறந்த எகியா, இந்த நான்கு ஆண் பிள்ளைகள் அவர்கள் மரணிக்கும் போது இருந்தார்கள். அபுபக்கர் அவர்கள் மூலமாக பிறந்த முகமது அவர்கள் ஏற்கனவே நினைஞ்சிட்டாங்க, கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆக இந்த நிலையில் தான் அவர் நினைஞ்சாங்க இந்த உலகத்தை விட்டு அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் பிரிந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் மூலமாக சுமார் 60 நபிமொழிகள், 60 ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்காவில் பிறந்த ஒரு பெண்மணி, சிறந்த ஒரு பெண்மணி, ஹஸம் என்று கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த பெண்மணி, இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்ட பெண்மணி. அன்னை ஹதீஜா அவர்கள் ஏற்ற காலகட்டத்தில் இவர் 30வது நபர் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அன்னை ஹதீஜா அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த வரிசையில் அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் 30வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு பதிவு செய்கிறது. அது போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக்காட்டும் சாபி போன் அவ்வளவுடன் ஹாஜிரின் அவள் அன்சார் என்று சொல்றான, முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்றான. அந்த முந்தியவர்களின் முதன்மையானவர்கள் யார் வர்றான்னு சொன்ன, முந்தியவர் என்றால் ஈமானை ஏற்றுக்கொள்வதில் முந்தியவர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள். அந்த முந்தியவர்கள் பட்டியலில் இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் வருகிறார்கள். அது போன்று ஹிஜ்ரத்தை என்று சொல்லக்கூடிய இரண்டு ஹிஜ்ரத்துகளை செய்த பெண்மணியாக இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அது போன்று மூன்று சிறந்த நபித்தோழர்களை மணந்த ஒரு சிறப்புக்குரிய பெண்மணியாக இருக்கிறார்கள். இவ்வாறான பல்வேறு சிறப்புகளை இந்த அஸ்மா பின் உமைஸ் அவர்கள் பெற்று இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து, தன்னுடைய கணவர் எப்படி தியாகம் செய்தாரோ, தன்னுடைய கணவர் ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார், அதே போன்ற கஷ்டத்தை இவர்களும் பட்டு, கணவர் எங்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்து சென்றாரோ அங்கெல்லாம் இவர்களும் சென்று கஷ்டங்களை சுமந்து வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க கஷ்டத்தை அனுபவித்து இறுதி வரை இந்த மார்க்கத்தில் உறுதியாக நின்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்நாளில் ஆகி வைனா இலகி ராஜோன் இப்படி தம்பதிகள் என்று சொன்னால், ஒரு தம்பதிகள் என்று சொன்னால் கணவருடைய மார்க்க பணிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய மனைவி இருக்கணும். அதாவது தொழிலுக்கு போகலையான்னு கேட்கக்கூடிய மனைவி இருக்கிறாங்க, தொழிலுக்கு போகலையான் கணவனை அடிச்சு எழுப்புற மனைவி இருக்கிறான், தலையில தண்ணி ஊத்துற மனைவி இருப்பான், கடைத்துறையா போய் சீக்கிரம் மணி 9 போயிட்டு சரியா, அந்த மாதிரி வந்துட்டு தொழிலுக்கு போகலையான்னு கேட்கக்கூடிய மனைவிகள் இருக்கிறாங்க, தொழுகைக்கு போகலையான்னு கேட்கக்கூடிய மனைவி நம்மிடத்தில் அறியுது இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அந்த மாதிரி அறியுது. அது மாதிரி நன்மைகளுக்கு வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் மனைவியில் இருந்தால் நாம் என்ன சொல்ல, அதிகமான நன்மைகளை ஆண்கள் ஈட்ட முடியும். பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பாதை மடைமாற்றுவர் யார் தெரியுமா, மனைவியில் தான். அவன் வந்து எவ்வளவுதான் வந்து நல்ல வழியில போகணும்னு நினைச்சா கூட அவனுடைய பாதை மடைமாற்றி வெளியே தள்ளி கொள்வது யாருன்னு சொன்னா மனைவிகள் தான் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாமல் இது போன்ற ஒரு சிறந்த தம்பதிகளாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், எப்படி ஜாபிர் அவர்களுக்கு உறுதுணையாக அஸ்மா அவர்கள் இருந்தார்களோ அது போன்று நமக்கு உறுதுணையாக நம்முடைய பெண்கள், நம்முடைய குடும்ப தலைவர்கள் இருப்பார் என்று சொன்னால் நாமும் வாழ்க்கையில விளர முடியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக வாஹர் தவானானே ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.